சோ நான் क्वेश्चन நம்பர் 2 எக்சர்சைஸ் 11.7 வந்து பார்த்துட்டு இருக்கோம். 7 ஆர் 6 இயற்கணித சார்பு, இது வந்து மடக்கை சார்பு. இந்த ரெண்டுனுடைய பெருக்கலா இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதோட ஃபார்முலா வந்து இன்டகிரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடி யூ. இந்த ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நம்ம யூஸ்வலா யூவை வந்து எக்ஸ்னு வச்சுப்போம். பட் இந்த சம்ல பொறுத்தளவுக்கு யூவை எக்ஸ்னு வச்சுனா நமக்கு மீதி என்ன இருக்கு, இன்டகிரல் லாக் இன்டகிரல் டிபி இல்லையா ஈக்குவல் டு இன்டகிரல் லாக் வி எக்ஸ். பட் லாக் எக்ஸுக்கு நமக்கு வந்து தொகை வந்து தெரியாது, தொகைக்கான தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணா இதை நம்ம வந்து எடுத்துக்காங்க. இது எக்ஸ வந்து எடுத்துட்டு யூவை வந்து நம்ம லாக் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ எதுக்கு நம்ம இன்டகிரேஷன் கண்டுபிடிக்க முடியுமோ, எதுக்கு தொகை காண முடியுமோ, அதுக்கு வந்து நம்ம யூ வி அப்படின்னு சொல்லி எடுக்கணும். நான் கன்ஃபியூஸ் பண்ணுறது நினைக்க வேண்டாம். ஏன்னா போன டைமு எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அதை யூன்னு எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இது லாகரித்மிக் ஃபங்க்ஷன் வர்றப்ப நம்ம இன்டர்னல் ஆஃப் லாக் எக்ஸ் வந்து நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம வந்து இதுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்னு எடுத்துட்டு இங்கே வந்து லாக் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ எது ஈஸியாக தோணுதோ அதில் வந்து நம்ம யூ அண்ட் இன்டகிரல் டிபின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், டியூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ் என்ன வரும், 1/x மறக்காம டிஎக்ஸ் வந்து போட்டணும். இதில் நமக்கு இன்டகிரல் என்ன வரும், எக்ஸ் பவர் என் பிளஸ் 1/n+1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ இந்த சம்ல எக்ஸ் லாக் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு யூ என்ன, யூ வந்து லாக் எக்ஸ் தென் வி, வி வந்து இந்த இடத்துல என்ன போட்டுக்குவோம், வீன்னு போட்டுக்குவோம். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் இன்டகிரல் வி என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பை 2 தென் டியு வந்து எக்ஸ் இந்த இடத்துல டி எக்ஸ், இது இதுவும் கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எழுதுவோம், லாக் எக்ஸ் தென் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 தென் மைனஸ் இங்கே இந்த ஒரு எக்ஸ் இருக்குமா, எக்ஸ் பை 2 கரெக்டாக எக்ஸ் பை 2 அண்ட் தென் டி எக்ஸ். இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறோம், இன்டர்வல் போட்டுக்கிறோம், இங்கே எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிடுச்சு. இதில் கூட நம்ம ஆஃப் வந்து வெளியில் எடுத்துக்கலாம், வெளியில் எடுத்துகிட்டு வெறும் எக்ஸ் மட்டும் நம்ம உள்ள வச்சுக்கலாம், ஆஃப் வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2 லாக் எக்ஸ் மைனஸ் ஆஃப், இதுக்கு ஃபார்ம்ல என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2 பிளஸ் சி இல்லையா. ஸோ தி ஆன்சர் ஃபார் திஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 பிளஸ் சி ஆஃப். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 பிளஸ் சி. ஸோ இது ஆன்சர் இஸ் கரெக்ட். என்னுடைய அடுத்த சம் வந்து அடுத்த வழியில் பார்ப்போம். தேங்க்யூ.